தளபதி 67 படத்திற்கு KGF வில்லனை களமிறக்கிய லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் தளபதி 67 படத்தின் கதையை விஜய்க்காக தயார் செய்யவில்லை, வேறு ஒரு ஹீரோவை மனதில் வைத்து உருவாக்கியது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. தளபதி 67 படத்திற்கு லோகேஷை விஜய் ஓகே செய்வதற்கு கூட இதுதான் காரணம் என கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் குறும்படங்களை இயக்கி வந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்த நம்பிக்கையால் மாநகரம் படத்தை இயக்கியிருக்காரு. முதல் படத்திலேயே தனது வெற்றியை பதிவு செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்காரு. இரண்டாவதாக கார்த்தியை வைத்து இவர் இயக்கிய கைதி படம் பிளாக் பஸ்டர் படமானது. ஹீரோயின் பாட்டு, ஹீரோவின் மாஸ் என்ட்ரி, பில்டப், வெளிநாட்டு லொகேஷன், பிரம்மாண்டம் எதுவும் இல்லாமல் ஒரு படத்தை கடைசி வரை த்ரில்லிங்காக அனைவரும் ரசிக்கும்படி எடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இதே எதிர்பார்ப்பை விஜயின் மாஸ்டர் படத்திலும் ஏற்படுத்தி கொரோனாவை தாண்டி மீண்டும் ஒரு மாஸ் ஹிட் கொடுத்தார். தற்போது கமலை வைத்து விக்ரம் படத்தையும் எடுத்து முடித்திருக்காரு. இந்த படமும் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி இவர் இந்த படத்தை எடுத்தார் என அனைவரையும் கேட்க வைத்திருக்கு. அந்த அளவிற்கு தொழில்நுட்பங்களை மிக கச்சிதமாக பயன்படுத்தி இளமையான கமலை மீண்டும் ரசிகர்கள் கண்முன் கொண்டு வந்திருக்காரு. விக்ரம் படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் யாரை இயக்க போகிறார் என அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே போல தளபதி 67 படத்தை யார் இயக்க போகிறார் என பல குழப்பங்கள் நிலவி வந்த நிலையில் தளபதி 67 படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குகிறார். மாஸ்டர் கூட்டணி மீண்டும் இணைய உள்ளது. தேனாண்டாள் பிலிம்ஸ் தயாரிக்கும் தளபதி 67 படத்திற்கு சாம் சிஎஸ் இசையமைக்கிறார். வரும் அக்டோபர் மாதம் முதல் ஷூட்டிங் துவங்க உள்ளது என அப்டேட் வெளியானது. தளபதி 67 படத்திலும் ஹீரோயின் பாட்டு என எதுவும் கிடையாது. இது வித்தியாசமான விஜய் படமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மற்றொரு லேட்டஸ்ட் தகவலாக தளபதி 67 படத்தின் கதை விஜய்க்காக எழுதப்பட்டது கிடையாதாம். ரஜினியை மனதில் வைத்துதான் லோகேஷ் கனகராஜ் கதையை உருவாக்கியிருக்காரு. அதாவது தலைவர் 169 படத்திற்காக உருவாக்கப்பட்ட கதையாம். ஆனால் தலைவர் 169 படத்திற்காக நெல்சனை ரஜினி ஓகே செய்தால் இந்த கதை அப்படியே விஜயின் தளபதி 67 படத்திற்கு பயன்படுத்த போகிறாராம் லோகேஷ். ரஜினிக்காக தயார் செய்யப்பட்ட கதையில் விஜய் நடிக்க உள்ளதால் தற்போது விஜய்க்கு ஏற்றது போல கதையில் மாற்றம் செய்துகிட்டு இருக்காராம் லோகேஷ். பீஸ்ட் படம் முடிவதற்கு முன்பே தளபதி 66 அறிவிப்பு வெளியாகி இருக்கு. தளபதி 67 படத்திற்காக விஜய் கதை கேட்டு வந்திருக்காரு. பீஸ்ட் படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடக்கும் போதே அவுட்புட் எப்படி இருக்கும் என விஜய் ஓரளவு கணித்திருக்காராம். இதனால் தான் பீஸ்ட் படத்திற்கு கிடைத்த நெகட்டிவ் விமர்சனங்களை சரிக்கட்ட தளபதி 67 படத்திற்கு லோகேஷிடம் கதை கேட்டு ஓகே செய்திருக்காராம் விஜய். இதில் லேட்டஸ்ட் தகவலாக தளபதி 67 படத்தில் வில்லனாக பிரபல பாலிவுட் ஹீரோ சஞ்சய் தத் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. சமீபத்தில் வெளியாகி உலகம் முழுவதும் வசூலில் அனைவரையும் மிரள வைத்து வரும் KGF 2 படத்தின் மிரட்டலான கொடூரமான வில்லனாக சஞ்சய் தத் நடித்திருந்தார். இவர் நடித்த அதிரா கேரக்டர் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில் தளபதி 67 படத்திலும் வில்லன் ரோலில் நடிக்க சஞ்சய் தத்திடம் பேசப்பட்டு இருக்கா. ஒருவேளை தளபதி 67 படத்தில் வில்லன் ரோலில் நடிக்க சஞ்சய் தத் ஓகே சொல்லிவிட்டால் அவர் நடிக்கும் முதல் தமிழ் படம் இதுவாகும். விஜய்க்கு ஏற்றது போல சில மாற்றங்களை லோகேஷ் கனகராஜ் செய்து வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் சஞ்சய் தத்தும் இந்த படத்தில் இணைந்தால் இது இன்னொரு KGF 2 படமாக இருக்கும் என ரசிகர்கள் கமெண்ட் செய்துகிட்டு இருக்காங்க. தியேட்டர்களில் 50% பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்ட போதே 100 கோடி வசூலித்த படம் மாஸ்டர். பாடல், ட்ரைலர், டீசர் என வெளியிட்ட அனைத்தையும் மாஸ் ஹிட் ஆனது. இதனால் தளபதி 67 படத்தை மாஸ் ஹிட் படமாக தந்து தனது இமேஜ் பாதிக்காமல் இருக்க லோகேஷ் தான் சரியான ஆள். அதுவும் ரஜினிக்கான கதை என்றால் நிச்சயம் மாசாகத்தான் இருக்கும். அதில் தான் நடித்தால் கண்டிப்பாக படம் வேற லெவல்ல ஹிட் அடிக்கும் என விஜய் நினைப்பதாக தகவல் வெளியாகும்.